ரசிக பெருமக்களே, நாம் எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது பெரிதல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். கலை உலகில் நடிகன் குறுகிய காலமே இருந்தாலும் அதற்குள் அவன் சாதித்தது என்ன, அதைத்தான் நான் பெரிதாக நினைக்கிறேன். எனக்கு வாழ்வளித்து என் வெற்றிக்கு ஊக்கமளித்த என் நண்பன் ராகவனுக்கு நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரசிகர்களே, சினிமா புகழ் என்பது உயர பறக்கும் பட்டம் போன்றது. திறமை என்கிற காற்று உதவி செய்ய மக்கள் அபிமானம் என்கிற நூலை கொண்டுதான் புகழ் என்கிற பட்டம் உயர உயர பறக்க முடியும். நூல் அருந்து போனால் காற்றிருந்தும் பிரயோஜனம் இல்லை, பட்டம் எங்கேயும். ஆகவே நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நியாயமாக இந்த விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை போட்டிருக்க வேண்டும். கைவசம் அவ்வளவு மாலை இல்லை, எனவே உங்கள் சார்பாக நான் மாலையை வாங்கிக் கொண்டேன். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் எப்போதும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். கலா ரசிகர்களே, இந்த விழா இனிது முடிந்தது. உங்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கம். உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மார்க்கண்டே, என்னைக்குமே 16 வயசு. நிறைய நாள் ஆயுசோட இருக்கணுங்கிற ஆசைதான். இங்க எதுவரையும் படிச்சிருக்கீங்க? இது காதோட சொல்ற சமாச்சாரம், பரவாயில்லையா? உங்க பழைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சர்வர் வாழ்க்கையை தானே சொல்றீங்க. அப்பெல்லாம் காசு பணம் வாங்காம எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பணம் வாங்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்க முயற்சி பண்றேன். தமாஷ்ன்றது தன்னை அறியாம வரணுங்க. குடிபோதையில் இருக்கிற சில சமயத்துல அடிக்கிற ஜோக் மாதிரி பெரிய காமெடி நான் கூட அடிக்க முடியாதுங்கிறதான் என்னுடைய முடிவு. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்களா? கஷ்டம்ங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க. அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறது இல்லை. உங்க சர்வர் வாழ்க்கையை பற்றி இப்ப நீங்க நினைச்சு பாக்குறது உண்டா? எப்படி இங்க நினைக்காம இருக்க முடியும்? அது என்னைக்குமே மறந்துட கூடாதுங்கிறதுனாலதான் மாணிக்கம் இந்த செவத்துல மாட்டி இருந்ததே சர்வர் டிரஸ் எங்கடா? அது இவ்வளவு அழகான வீட்டுல அந்த டிரெஸ் மாட்டி வச்சிருந்தா அசிங்கமா இருக்குமேன்னு நான் தான் உள்ள தூக்கி போட்டேன். உனது முதல்ல இதை மாற்றா. I said do it. அந்த வடை என்னைக்குமே என் கண்ணுக்கு தெரியற இடத்துல இருக்கிறதுனாலதான் நான் பணக்காரன் ஆயிட்டேன்ங்கிற மமதை என்ன நெருங்காம இருக்கும், தானுங்கிற அகங்காரம் என்ன அணுகாம இருக்கும். என்னையும் மீறி சில நேரத்துல இந்த பண திமிர் வரும்போதெல்லாம் இந்த டிரெஸ்ஸ பார்த்து சீச்சி நான் இதையா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏளனமா சிரிப்பேன். அது பதிலுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? ஏய், என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டிருக்கிற அப்படின்னு ஓங்காரமா ஓரமிட்டு பதில் சொல்லு. என்னைக்குமே வாழ்க்கையை பின்னோக்கி புரிஞ்சுக்கிட்டு தாங்க முன்னுக்கு போகணும். இந்த டிரெஸ் என்னுடைய மனசாட்சி மாதிரி. என்னைக்குமே நல்லவனா இருப்பேன்னு என் தாயாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு இது